அவ்வளோதான் அங்கே கிளம்பியாச்சு. இங்கே தான் நாட்டுக்கு தங்கியிருந்துச்சு, இந்த ஹோட்டலில் தான் தங்க வச்சுருந்தாங்க. நம்ம டாக்ஸியும் வந்துருச்சு, வெயிட் பண்ண டாக்ஸியும் வந்துருச்சு, அப்படி கிளம்ப வேண்டியதான். டாக்ஸிலாம் ஏறியாச்சுங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் மேபி ஒரு 40 minutes ஆகும். ஆனால் இப்போ பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போகிற அளவுக்கு டைம் இல்லை, அப்புறம் ஃப்ளைட் லேட் ஆகிடும். அதனால் டாக்ஸி எடுத்தாச்சு. டாக்ஸி அப்படி கிளம்ப வேண்டிதான். சரிங்க பாப்பா, வெளியே நல்லா வரமா நார்மலாக தாங்க இருக்குது, நியூஸில் தான் பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் பண்ணி அவங்கவுங்கலாம் கொஞ்சம் பேர் வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது இன்னும் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணோம்னா ஃபுல்லு தெரியும். இதெல்லாம் ஹைவே தாங்க, சிட்டி தாங்க. சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து அதிகமாக ஓடுது. டாக்ஸியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக். இப்போ நான் போயிட்டுருக்கிறதுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். அதில் வந்து பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னு வைங்களா, சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓடுறது வந்து பூரா வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறது, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறது மட்டும்தான் டீசல் பஸ்ஸஸ்ஸு. மீதி எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனாகிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அட்வான்ஸ் மோட்டில் தான் இருக்கானுங்க. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவானுங்க, டிராஃபிக் கொஞ்சம் பயப்படுவாங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்கும், ஏகப்பட்ட சிக்னல்ஸ், அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபைன் வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும். அதனால் வந்து லோக்கலில் இருக்க சிட்டிசன் வந்து டிராஃபிக் பயந்து தான் வந்து ரொம்ப ஹெல்மெட்டு அது இதுன்னு எல்லாமே போட்டு தான் வண்டி ஓட்டுவானுங்க. ஹெல்மெட் இல்லாமல் அதிகமாக ஓட்ட மாட்டானுங்க. ஃபைன்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேலே கேமரா பார்க்க எத்தனை கேமரா இருக்குங்க அப்படிங்களா தெரியுதா. எல்லா இடத்துலையுமே இது மாதிரி கேமராஸ் இருக்கும். அதனால் இங்கே நார்மலாக நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஃபைன் வந்துடும். நானே இதுக்கு மாதிரி நிறைய ஃபைன் வாங்கிக்கிறேங்க. இங்கே சும்மா நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி நார்மலாக ஓட்டுனா அங்கே இங்கே ஃபைன் வந்துடும். அதனால் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரோடு தான் நீங்கள் வண்டி ஓட்டணும்னா ஓட்டணும், இல்லைனா வந்து நம்ம வச்சுக்கலாம். இங்கே நமக்கு நம்ம ஊரில் ஃபாஸ்டாக் இருக்கிற மாதிரி இங்கேயும் நமக்கு டோல்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம ஊரில் ஃபாஸ்டாக் இருக்க போல் இங்கே இடிசின்ற கொண்டா இருக்குல்ல, இதில் நம்ம பணம் டாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ராஸ் பண்ணும்போது இடிசி லேனில் போகணும். இடிசி லேனில் போகும்போது நமக்கு மணி டிடெக்ட் ஆகிரும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், வெளியே போகலாம். எங்கேயுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம ஊரில் கூட அங்கங்கே அக்கப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், இங்கே அந்த மாதிரி இஷ்யூ இருக்காது. நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. அது இடிசின் எலக்ட்ரானிக் டிக்கெட்டு, நம்ம கார்டை டாப் அப் பண்ணி இதில் வந்து நம்ம ஸ்லாட் இன் பண்ணி வச்சோம்னா அதுலேருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆகும் டீடெயில். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம், இங்கே நம்ம ரீட் பண்ணியிருக்கோம், அடுத்தது எச்சிட் ஆகிற இடத்துல எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி அதுவே வந்து நமக்கு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவோம். இப்படி நம்ம ஹைவே தாங்க, ஹைவேல வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 lane. எவ்வளோதான் 6 lane இருந்தால் நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம டெமாலிஷ் பண்ணிக்கிட்டாலும் ரெண்டு பக்கம் நேச்சர் அப்படி மெயின்டைன் பண்ணுறோம் பாருங்க. ரெண்டு பக்கம் வந்து ட்ரீ, எங்கேயும் பச்சை பசேர்னா இருக்கும் எல்லா பக்கமும். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குண்ணா, இதான் நம்ம கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா விஷயம் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம ஊரில் அந்தளவுக்கு அட்டூழியம் பண்ணி வச்சுருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா எல்லா பக்கமே ரெண்டு பக்கமே ட்ரீஸாக தான் இருக்கும். இங்கேன்னு இல்லை, சைனாலாம் நார்மலாக எந்த ஏரியாவில் நீங்கள் ஹைவேயில் ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி பச்சை பசியான ரெண்டு பக்கம் மரங்களை வந்து நிறைய பார்க்கலாம். அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி மரம் இங்கே வளரலைன்னா கூட மரத்தை வெளியே எங்கேயாவது வளர்த்து இங்கே கொண்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் சின்ன சின்ன மரத்தை நட்டு வச்சுருப்பானுங்க, பாதிலே ஆடு மாடு வந்து சாப்பிட்டு போயிரு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வெளி இடத்துல வச்சு மரத்தை வளர்த்து மொத்தமாக பிடிங்கி கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சுருவாங்க. அப்படி தான் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் அப்புறமா சிட்டிக்குள்ளே போனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் நிறைய இடத்துல. நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கண்ட்ரி டெவலப் ஆகும். அதை விட்டுட்டு ஒரு சைட்லேயும் எதுவுமே வைக்காமல் இருந்தால் பொல்யூஷன் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. நம்ம அங்கே என்ட்ரி ஆனோம் பார்த்தீங்களா இடிசியில், அந்த நம்ம ஃபாஸ்டாக் டோல் மாதிரி டோலில் என்ட்ரி ஆனோம்னா இங்கே டோல் பாருங்கள், இது வந்து எச்சி டோலு. இப்போ இந்த டோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எச்சிட் அடிச்சிடும். அதாவது நம்ம அங்கே என்ட்ரி ஆனோம்,
இங்கே வந்து இந்த டோலில் வந்து நமக்கு ஏசிட்டு அடிச்சிருக்கோம். ஏடிஸ்ன்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம வந்து பாஸ் ஆகணும். ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே ஆட்டோ. ஆளே இருக்க மாட்டாங்க, என்ட்ரி டோல்லையும் ஆள் இருக்க மாட்டாங்க, எக்ஸிட் டோல்லையும் ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். அப்படியே எக்ஸிட்டாக நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம போக வேண்டியது T2 Terminal 2 தான் வந்து டொமஸ்டிக் டிபார்ச்சர். டெர்னல் 1 வந்து இன்டர்நேஷனல் டிபார்ச்சர். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதாங்க, ஏர்போர்ட் வந்துடுச்சு, நம்ம இப்போ இறங்க வேண்டியதான். ஆல்ரெடி வந்து நம்ம டாக்ஸிக்கு வந்து ஆன்லைனில் பே பண்ணியாச்சு, அதனால் இப்போதைக்கு வந்து எதுவும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதே ஆன்லைன் புக்கிங் தான். நம்ம ஊரில் வந்து இந்த நிறைய இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் நிறைய ஆன்லைன் புக்கிங்லாம் இருக்குது. அதில் புக் பண்ணது தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் வந்துட்டார். நான் 45 மினிட்ஸ் பிளான் பண்ணேன், 30 மினிட்ஸில் வந்துட்டார். இப்போ நம்ம அடுத்தது இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போட்டிதான். அவங்க வந்து இந்த செக்இன் செக்யூரிட்டிலாம் முடிச்சிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்கு இருக்கும், இல்லைனா கடைசியாக அது பிஸியாக இருக்கும். டொமஸ்டிக் டிபார்ச்சர்னால நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை அப்படி மாட்டியிருக்கேன். அப்புறம் போகலாம் போகலாம்னு பார்த்தா கடைசி நிறைய டிராஃபிக் கட்டி செக்யூரிட்டி முடிக்க லேட் ஆகும். அடைய ஏர்போர்ட் வந்துருச்சு. அவங்கதாங்க, இதாங்க ஏர்போர்ட்டு. நம்ம இப்போ உள்ளே என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஏரியாவில் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து இங்கேருந்து நான் ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்குது. 125 தான் ஃப்ளைட்டு, அது வரைக்கும் டைம் நிறைய இருக்கும். நிறைய கால்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பேச வேண்டியதான். அவ்வளோதாங்க, செக்யூரிட்டி செக்அப்லாம் முடித்தாச்சு. இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டுருக்கேன். நம்ம கேட்டில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் அப்படி வெயிட் பண்ணுவோம். கேட்டு வழி அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. 为加强新冠肺炎疫情的防控工作，保障您和家人的生命健康安全，请尽快前往海口，顾旅客请注意，我们报请的通知各位登机口已有变动，请前往21号登机口候机。谢谢。好了，那个 flight 不落，大家，எல்லாரும் mask போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு flight எடுத்துற வேண்டியது, ஒரு 2 hour journey. சாண்டாச்சுங்க. இப்போ இன்னும் பஸ்ஸுக்கு வெயிட்டிங். இன்னும் வந்து நமக்கு ஒரு 2 hours ஆகும் பஸ்ஸில் போகணும். அதனால் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டேஷன் இந்த செக்இன் கவுண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் உள்ள பஸ் ஸ்டேஷன். இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பஸ் இன்னும் ஒரு 1 hour இருக்குது, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஒரு 2 hour. அப்படி இன்றைக்கி ஒரு நாள் பூரா ட்ராவலிங்லேயே முடிஞ்சு போச்சு. சரி, வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி கொரோனானால யாரும் எங்கேயும் ட்ராவல் அதிகமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால பஸ்ஸே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே எடுத்துடலாம்னு சொல்லி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ பேசஞ்சர் அதிகமாக இல்லாததுனால சின்ன மாதிரி வேன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வேனில் தான் போனோம். அடுத்தது ஒரு 1 hour. 我要再重庆已经是第一波了，已经结束了，已经好了。第一波是吗？对呀，重庆第一在四川。 அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. சரியான குளிர், இங்கேயும் சரியான குளிர். அப்படியே வீடு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே சாரி பஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படி நடந்தே போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுதான், அப்படியே நடந்துக்கலாம். இது நம்ம வீட்டை சுற்றி சரௌண்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 10 மினிட்ஸில் நம்ம போயிடலாம், நடந்தே போயிடலாம்.